வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் ஹாலிவுட் படமான டிஸ்னி எடுத்து வந்திருக்க ஃப்ரோசன் 2. சொல்ல போனால் ஆதித்யா வர்மாவையே செகண்ட் தான் பார்த்தேன், ஃப்ரோசன் 2 தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். அந்தளவுக்கு எதிர்பார்த்து ஆசையில் போன என் எண்ணத்தில் மண்ணள்ளி போட்டாங்க. ஃப்ரோசன் பார்ட் 1 படம் பார்த்தவங்க கண்டிப்பாக ஃப்ரோசன் 2 படத்தை விரும்பி பார்ப்பாங்க. ஏன்னா அந்த படத்துடைய ஸ்டோரி, சாங்ஸ், டெக்னிக்கல் எக்ஸலன்ஸுக்காகவே அந்த படத்தை பல பேர் ரசித்தாங்க. ஃப்ரோசன் 2 டைரக்ட் பண்ணிக்கிறது கிறிஸ் பக், ஜெனிஃபர் லீ. ஃப்ரோசன் 1 படத்தையும் இவங்க ரெண்டு பேர் தான் டைரக்ட் பண்ணாங்க. அந்த வருஷம் ரிலீஸ் ஆன படத்துலேயே ஹையஸ்ட் கிராசிங் படமாக இந்த படம் வந்து நின்றுச்சு. அதுக்காகவே இந்த படத்தை பல பேர் போய் பார்த்தாங்க. சாங்ஸும் ரொம்ப எக்ஸலண்டாக இருந்தது. ஃபர்ஸ்ட் பார்ட்டோடைய கதை நம்மளுக்கு ரொம்ப ரசிக்கிற விதமாக புதுசாக இருந்தது. எல்சாவுடைய பவர் நம்ம ரசிக்கிற விதமாக இருந்தது. பெஸ்ட் அனிமேட்டட் ஃபீச்சர் ஃபிலிமுக்கான அவார்டை ஆஸ்காரையும் கோல்டன் குளோபையும் அள்ளி கூச்சுது. பாடலுக்காகவே மிகப்பெரிய அளவுக்கு ஓடப்பட்ட படம். இப்போவும் ஃப்ரோசன் 1னுடைய சாங்ஸ் யூடியூப்ல பல பேர் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தவொடனே பிடிக்கிற மாதிரியான விஷயங்கள் இந்த படத்தில் எதுவுமே இல்லை. லெட் இட் கோ அப்படின்ற அந்த பாடல் பெஸ்ட் ஒரிஜினல் சாங்னு ஆஸ்கார் அவார்டே வாங்குச்சு. கிறிஸ்டன் ஆண்டர்சன் லோபஸ், ராபர்ட் லோபஸும் எழுதி பாடிய பாடல் அது. அந்த சாங் சோ ஐகானிக், ஒரு இண்டிபெண்டன்ட் லெஜண்ட் ஆகிறதுக்கான அற்புதமான ஒரு பவர் உள்ள சாங் அது. தன் வாழ்க்கையில சோகமோ கஷ்டமோ ஏதோ இருந்து இந்த சாங்கை கேட்டாங்கன்னா ஒரு புது சக்தியையும் உற்சாகத்தையும் அளிக்கிற தலைச்சிறந்த வரிகளை கொண்ட பாடல் அது. 1000 வருஷம் ஆனாலும் அழியாத பவர்ஃபுல்லான சாங் அது. அந்த பாடலுக்காகவே, லெட் இட் கோன்ற அந்த சாங்காகவே இந்த படத்தை பல பேர் பார்த்தாங்க. அந்த பாடல் நிகழ்த்திய மேஜிக்ல ஒரு சின்ன பங்கு கூட இந்த படத்துல இல்லைன்றதுதான் உண்மை. இந்த வருஷம் டிஸ்னி நிறைய படங்களை எடுத்து தள்ளியிருக்கு. அதுல த லயன் கிங், அவெஞ்சர்ஸ் என் கேம், அலாதீன்லாம் மிகப்பெரிய வசூலை வாரி குவிச்சது. அதே மாதிரியான பேரையும் வசூலையும் இந்த படமும் வாரி குவிக்கணும்னு நம்பி இந்த படத்தை டப்பிங் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த படம் அந்த அளவுக்கு பேர் எடுக்குமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஏன்னா இந்த படம் ஒரு மியூசிக்கல் ஃபேண்டசி ஃபிலிம், கதை இந்த படத்தை பெருசா இருக்காது. படத்துல எதுக்கு எடுத்தாலும் பாடிக்கிட்டே இருப்பாங்க. தமிழ்ல டப்பிங் பண்றன்ற பேர்ல எல்லா பாட்டையும் தமிழ்ல பாடி வச்சிருக்காங்க. அதெல்லாம் சுத்தமா ஒர்க் அவுட்டே ஆகல. லயன் கிங் அளவுக்கு இந்த படம் போகணும்னு நம்பி ஸ்ருதிஹாசன், டிடி, சத்யன், இன்னும் தமிழ் சினிமாவில் இருக்க இந்த மாதிரியான நல்ல நல்ல டப்பிங் ஆர்டிஸ்ட்லாம் வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. சரி, இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்ப்போம். எல்சா அண்ட் ஆனா, இந்த ரெண்டு பேர்ல அக்காவான எல்சாக்கு ஃப்ரீஸ் பண்றதுக்கான ஸ்பெஷல் பவர் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே தெரிஞ்சிருக்கும். இவங்களுக்கு அடிக்கடி தூரத்திலிருந்து ஒரு பெண்ணுடைய அசரிய சத்தம் கேட்குது ஒரு காட்டுல இருந்து. அந்த காட்டுக்கு போய் அந்த சத்தத்தை யார் கிரியேட் பண்றாங்க, அந்த காட்டுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு தீர்த்து வைக்கிறது தான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய மிகப்பெரிய மைனஸ் என்னன்னா இந்த படத்துல அவங்க தேடி போறது யாருனா, அந்த சத்தத்தை கொடுத்தது யாருனா அவங்க அம்மா தான். அதுக்கான காரணம் என்னன்னு வள வளன்னு திருச்சி ஒரு கதையை ஃபினிஷிங்ல சொல்லுவாங்க பாருங்க. அதை கேட்கும்போது இதெல்லாம் ஒரு கதைன்னு இந்த படத்தை எடுத்து வச்சிருக்கீங்களான்ற எண்ணம் எல்லாருக்குமே வரும். அப்படி ஒரு டம்மி தின் லைன் தான் இந்த படத்துடைய கதை. அதுதான் இந்த படத்துடைய மிகப்பெரிய மைனஸ். இந்த படத்துல ஸ்ட்ராங்கா வில்லன்னு சொல்றதுக்கு ஒரு கேரக்டரே கிடையாது. ஃப்ரோசன் 1 மாதிரி ஃப்ரோசன் 2 நல்லா இருக்கும்னு நம்பி இந்த படத்தை பார்க்க வந்தவங்க பல பேர் ஏமாந்துட்டாங்க. ஃப்ரோசன் 1 படம் 2 ஆஸ்கார் வாங்குச்சு, 1 பாஃப்தாவையும் 1 கோல்டன் குளோப் அவார்டையும் வாங்குச்சு. 1 பில்லியன் US டாலருக்கு மேல சம்பாரிச்சு குவிச்சது 2013லயே. இன்னைக்கு இந்த ஃப்ரோசன் 2 படம் 150 US மில்லியன் டாலருக்கு மேல செலவு பண்ணி எடுத்திருக்காங்க. இந்தியன் வேல்யூக்கு கன்வெர்ட் பண்ணா கிட்டத்தட்ட 1100 கோடிக்கு மேல செலவு பண்ணியிருக்காங்க. கொஞ்ச நாள் கழிச்சு இந்த படம் ஃப்ரோசன் 1னுடைய ரெக்கார்டே பிரேக் பண்ணிச்சுன்னு கதையெல்லாம் விடுவாங்க. ஆனா உண்மையா சொல்லணும்னா ஃப்ரோசன் 1னுடைய கால் தூசி கூட இந்த படம் ஆகாது அப்படின்றது தான் உண்மை. அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை ரசிச்சவங்களுக்கு ஒரு எண்ணம் தான் வருது, இந்த படம் பார்த்தா நம்மள நல்லா நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்க. ஆனால் இந்த மொக்க படத்தையும் குழந்தைகள் ஓரளவுக்கு நல்லா என்ஜாய் தான் பண்ணுறாங்க. ஒருவேளை நாம குழந்தையாக இருந்திருந்தா இந்த படம் ஓரளவுக்கு பிடிச்சிருக்குமோ என்னவோ, இப்போ பார்க்க சுத்தமாக பிடிக்கல. இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்கலான்னா, இந்த படம் டெக்னிக்கலாக விஷுவலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அதுக்காகவே இந்த படத்துக்கு தாராளமாக 150 மார்க் கொடுக்கலாம். மற்றபடி ஃபர்ஸ்ட் பார்ட்டில் சொல்கிற மாதிரி ரொம்ப சூப்பரான சாங்ஸ்லாம் இதில் ஒன்றும் கிடையாது. இந்த படத்தோட சாங்ஸில் நல்லா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பார்ட்டை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒர்த்தே இல்லை அப்படின்றதாலே இந்த படத்துக்கு 50 மார்க் தாராளமாக லெஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் கொடுக்குற காசுக்கு 50% இந்த படம் ஒர்த்தே கிடையாது. அடுத்த படத்தில் சந்திப்போம். இந்த பார், கேவலம் ஒரு முட்டைக்காக உன் உயிர் இழக்க தயாராயிட்ட. முட்டை பெருசா இல்லை உன் மூச்சு பெருசான்னு நீயே தீர்மானம் பண்ணிக்க. என்ன லுக்கு விடுற? ஆமா, தெரியாம கேட்கிறேன், என்னை விட நீ பெருசா என்ன தப்பு பண்ணிருப்ப? டெல் மீ, டெல் மீ, டெல் டெல் டெல்